மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினம். எப்படின்னா நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும், எதிர்பாராத ஒரு நன்மைகள் ஏற்படும், பரிசு பொருட்கள் வந்து சேரும், குடும்பத்திலையும் ஒரு அமைதியும் சந்தோஷமும் நிலவும். சில நேரங்களில் புதிய வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவையெல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் விளங்குகிறது. அடுத்த ரிஷபராசி, ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புகழ் மேம்படும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப சிறப்பாக செயல்படுவீர்கள். இந்த ஒரு வேலை இந்த ஒரு ஆளாக எப்படி செஞ்சார்னு எல்லாரும் வியக்கக்கூடிய அளவில் அவ்வளோ சிறப்பான ஒரு செயல்பாடுகள் தென்படுகின்றன. வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்பவும் பிரகாசமாக இருக்கு. மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சில குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில விழாக்கள், பிரத்யோகமான சில விஷயங்கள், அதாவது பிறந்த நாள் விழா, திருமண நாள் போன்ற சம்பந்தங்கள்லாம் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை நிறைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது விளங்குகிறது. மனசில் உள்ள கவலைகள்லாம் நீங்கும். நெருங்கிய உறவினர்கள், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள்லாம் சந்தித்து பேசக்கூடிய ஒரு சூழல்னால மனசில் ஒரு நிறைவையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான தினம். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷங்களை தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகளை கொண்ட ஒரு அற்புதமான தினம்னு சொல்லலாம். மனசில் உற்சாகம் இருக்கும். ஒரு நமக்கு வேண்டப்பட்டவர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் நண்பர்களோட அளவளவது, ரொம்ப நெருங்கிய உறவினர்கள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கம், ஒரு ஒற்றுமை, காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் போன்றவையெல்லாம் நிறைந்த ஒரு இனிமையான தினமாக விளங்கும். அடுத்து சிம்மராசி, சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அற்புதமான மாற்றங்களை எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தினம். மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள், வெற்றி வாய்ப்புகள், எதிர்பார்த்து கொண்டு இந்த செய்திகள் வந்து சேர்வது, வெளிநாட்டு பயணங்களை பற்றி திட்டமிட்டு அது நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெருகுவது போன்ற ஒரு அற்புதமான நிகழ்வுகளை கொண்ட நல்ல தினம். அடுத்து கன்னிராசி, கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் ஒரு வெற்றியும் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. நீங்கள் எடுத்த காரியங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தெய்வ அனுகூலம் இருக்கும். எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ரொம்ப ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினம் அப்படிங்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம்தான், சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது சற்று நிதானித்து எடுங்கள், இல்லை ஒரு தினம் தள்ளி கூட நீங்கள் எடுக்கலாம் அந்த முடிவுகளை. அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுக்கக்கூடாது. குறிப்பாக ஏதாவது ஒன்று முக்கியமான விஷயங்களை எல்லாம் வாங்கும் பொழுது யோசித்து வாங்க வேண்டும். நேராக போவோம், இந்த மொபைல் நல்லா இருக்கு சொல்லி ஒரு 10,000 ரூபா கொடுத்தா அந்த மொபைல் வாங்கிட்டு அப்புறம் இது அவ்வளோவா சரியில்லையான்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு உபயோகப்பட்ட ஒரு முக்கியமான பொருட்கள், 20,000 30,000 அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் கொஞ்சம் நிதானித்து செய்யுங்க. மற்றபடி இந்த அவசர முடிவுகளை தவிர்த்தாலே போகிறோம். இந்த சந்திராஷ்டமத்தினால் எந்த விதமான ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. அடுத்து விருச்சிக ராசி, விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தினம். நண்பர்களால் உதவிகள் உண்டு. சில புதிய விஷயங்களை பற்றி யோசிப்பீர்கள், இல்லை சில நேரங்களில் சில புதிய விஷயங்களில் தலையிட்டு அதில் வந்து நீங்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து காண்பிக்கக்கூடிய நல்ல தினம், முன்னேற்றமான ஒரு தினம். அடுத்து தனுசு ராசி, தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள்,
பிரச்சனைகள்லாம் மனசுல கொஞ்சம் கவலைகள் ஏற்படும். அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தீர்க்கமா இது நடந்தே தீரும் என்று நம்ப வேண்டாம். இது வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால எனக்கு சந்தோஷம் என்ற நினைவுகள் இது இப்போவே நடக்கும், இன்னிக்கே நடக்கும், இன்னும் ஒரு மணி நேரத்திலே நடக்கும் நினச்சி அந்த காரியம் நடக்காமல் போகும்போது ஏமாற்றங்கள் ஏற்படும். அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் எல்லா விஷயத்திலையும் சற்று நிதானித்தே நீங்கள் செயல்படுவது நல்லது. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் வந்து சில குழப்பங்கள்லாம் ஏற்படும், சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஆனால் நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் வந்து ஒரு நிதானமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு இமேஜினரி சொல்லுவாங்க, அதாவது அது உண்மையில் இல்லை, ஆனால் அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ என்ற ஒரு பயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இந்த மாதிரியான தினங்களில் உங்களுக்கு வந்து இந்த நாராயணனுடைய அருள் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தினம். அதனால் அந்த ஒரு நம்பிக்கையோடு அந்த நாராயணனை தரிசனம் செய்யும் பொழுது, அனுமனை தரிசனம் செய்யும் பொழுது மனசில் ஒரு சந்தோஷமும் கவலைகள் நீங்குவதும் நன்மைகளை தருவதுமான நல்ல தினமாக இது மாறும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். மனதில் உள்ள வருத்தங்கள் எல்லாம் மறைந்து மனசில் ஒரு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. அப்படி சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் மனசில் வந்து ஒரு பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்து நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அவசரப்படுவதால் எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் வந்து தீர்ந்து விடாது. நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த சில நல்ல செய்திகள் தாமதமாகலாம். அதனால் நம்ம செயல்பாடுகளில் வந்து ஒரு தெய்வ நம்பிக்கையோடு சற்று நிதானித்து நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தரும்.